வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கல்வி கண் திறக்கும் ஒரு நிகழ்ச்சியாக நம்மளுடைய நிகழ்ச்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கும் கல்வி சார்ந்த குறிப்பாக ஒவ்வொரு துறையினுடைய சிறப்புகளும் என்ன, அந்த சிறப்புகள் தாண்டி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, உள்ளூரில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் உலகளாவிய அளவில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையெல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக தான் நம்மளுடைய கல்வி 360 நிகழ்ச்சி அமைந்துள்ளது. அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ஜினியரிங் அப்படின் பொழுது ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அபாரமான வரவேற்பு இருந்தது. அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வாய்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டதோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் பதிவு இப்போ நம்ம மத்தியில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் திறமையான மாணவர்களுக்கு இந்த பொறியியல் துறையில் நிறைய வாய்ப்புகள், அமோகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த இன்ஜினியரிங் துறைகளுக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகளை, யூனிக்கான பிரிவுகளை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு யூனிக்கான துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுரங்க பொறியியல், மைனிங் டிபார்ட்மெண்ட். இது வந்து இந்த இன்ஜினியரிங் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் நம்ம ஊர்லயும் சரி வெளியிடங்கள்லயும் சரி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இந்த வாய்ப்புகள் எப்படி ஒரு மாணவனுக்கு மிக சிறப்பான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றப் போகின்றது, ஒரு மைனிங் இன்ஜினியர் ஆகணும்ன்றதுக்கான என்னென்ன குவாலிட்டிஸ் தேவை, அடிப்படை தகுதிகள் என்ன, அவங்க எங்க படிச்சாங்கன்னா மிக பிரகாசமான எதிர்காலம் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு, இதை பத்தி எல்லாம் சொல்றதுக்காக ஒரு தகுந்த நபர் இங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. இவரை இன்ட்ரடியூஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 பெருமை. இதே நிகழ்ச்சியிலே நம்ம வந்து சில வருடங்களுக்கு முன்பு ஐயா வந்து நம்ம சந்திச்சிருந்தோம். இன்றைக்கும் வந்து அந்த வெற்றி புன்முறுவலோட தான் நம்ம இடையே அமர்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கடல்வழி சார்ந்த படிப்புகளுக்கான ஒரு இந்தியாவிலேயே மிக சிறந்த யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய அமெத் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு துறையினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த மைனிங் துறையினுடைய துறை தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் KS சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இங்கு நம்மிடையே இருக்கின்றாங்க. PhD IIT மும்பையில் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 30க்கும் மேற்பட்ட உலக நாடுகளினுடைய அனுபவத்தை தன்னுடைய கைகளில் ஏந்தி வந்திருக்காங்க. நிறைய மாணவர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அமெத் யூனிவர்சிட்டியின் மூலமாக நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பைரிங் பர்சனாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கார்ப்பரேட் துறையில இவருடைய பதிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நீண்ட கால பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கு இந்த மைனிங் டிபார்ட்மெண்ட்டை பத்தி நமக்கு விளக்குவதற்காக ஐயா காத்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல. நிறைய மாணவர்களுக்கு சரியான ஆசிரியர் அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்களுடைய முதல் வெற்றி. அப்படிதான் நாங்கள் உங்களையும் வந்து பார்க்குறோம். ஸோ உங்களையும் அமெத் யூனிவர்சிட்டியும் நாங்கள் அப்படிதான் பார்க்குறோம். நம்மளுடைய பல்கலைக்கழகம், குறிப்பா அதில் இருக்கக்கூடிய இந்த மைனிங் டிபார்ட்மெண்ட், இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம நிகழ்ச்சியில போலாம். இந்த மைனிங் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அமெட் யூனிவர்சிட்டியில் முதல் நாள்லேருந்து எங்களுக்கு வந்து வி ஆர் வெரி கிளியர், மொத்தமாக ஒரு கிளாரிட்டியோடு ஆரம்பித்தோம். கார்ப்பரேட்டுக்கும் அதாவது இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதை மாற்றணும். இண்டஸ்ட்ரிக்கு எது தேவையோ அதை மட்டும் கற்றுக் கொடுக்கணும். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. அது எல்லாமே இண்டஸ்ட்ரி ஓரியன்டடு தான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கனாலும் ஃபண்டமெண்டல் சொல்லி தரணும், அது நிச்சயமாக தேவைப்படுது. அந்த ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்கள். ஆனால் முக்கியமாக கார்ப்பரேட், அதாவது இண்டஸ்ட்ரியை ஓரியன்டாக எங்கள் சப்ஜெக்ட்லாம் இருக்கும், ரைட்டா. இதுக்காகவே இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வருவோம். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சில ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸே இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எடுத்துப்போம். அப்படி தான் ஆரம்பித்தோம் இந்த துறையை. இந்த துறையை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு பேசிக் மைனிங்கும் இருக்கும், ஆனால் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். எங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இந்த டேட்டா சயின்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் சில மைண்ட் சேஃப்டிக்காக ஸ்பெஷலாக கோர்சஸ்ஸு எல்லாம் சேர்ந்தது தான் எங்கள் துறை. இந்த சில ஸ்பெசிஃபிக்காக எங்கள் மைனிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு ரெண்டு சென்டென்ஸ் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. மொத்த தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலேயே சில மைனிங் சாஃப்ட்வேர்லாம் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. சர்பேக்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அது எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஒரு அகாடமிக் இன்ஸ்டியூட்ல கேஸ் டெஸ்டிங் லேபரட்டரின்னு ஒன்று மைண்ட் சேஃப்டிக்காக சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்ட். அந்த கேஸ் டெஸ்டிங் லேபரட்டரி அகாடமிக்ஸ்ல சவுத் இந்தியாவில் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஐட்டமாக எடுத்து
நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மேலும் மேலும் இதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக சார். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து அதன் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. இப்போ ஏதோ கொஞ்சம் குறைந்த மாதிரி சொல்கிறாங்க சார். குறிப்பாக இந்த மைனிங் இன்ஜினியரிங் அப்படின்ற இந்த துறைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமான்ற அந்த க்வெஸ்சனுக்கு இந்த மைனிங் டிபார்ட்மெண்ட் நமக்கு என்ன மாதிரியான ஒரு விடை கொடுக்கும் சார்? ஓகே. அதாவது மைனிங் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் வெளியில் வராங்கன்னா 1500 வேகன்சி இருக்குது. 1000 பேருக்கு 1500 வேகன்சிஸ் இருக்கு. ஓகே சார். எப்படி ஏன் ஃபில் ஆக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விலாவாரியாக சொல்லணும். என்னன்னா இப்போ கேட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் எந்த மைனிங் லார்ஜ் கார்பரேட்ஸ்லையும் இல்லைனா ஒரு பப்ளிக் செக்டர்லையும் ஜாயின் பண்ண முடியும். கேட் குவாலிஃபை ஆகிறது கம்மியாக இருக்கு. இப்போ அதை பற்றி நம்ம விலாவாரியாக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது கொஞ்சம் கட்டாயமாக சொல்கிறேன். அதில் அந்த கேட் குவாலிஃபைடு பர்சன் இல்லைன்னா அவன் செலக்ட் ஆக மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 400 பேர் எடுக்கணும்னா 350 பேர் தான் எடுக்க முடியுது, 300 தான் எடுக்க முடியுது. தேக்கிட்டே வருது இப்போ, ரைட்டா? அதுக்கு வேற ஒரு மெத்தட் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க மைனிங்கில், ஸோ தட் எல்லா மைன்ஸ்லையுமே மேனேஜர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கலி, ரைட்டா? இன்னைக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து டிப்ளமா படித்த மைனிங் பசங்க, மைனிங் ஒரு ஒரு ஜெனரல் மேனேஜராக ஒருத்தர் இருக்கிறவர், சார் எனக்கு பிஇ படிக்கணும்னு வராரு. இப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு தேவை இருக்கு. இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வரணும். அந்த அவேர்னஸ் வந்துடுச்சுன்னா மைனிங் இன்ஜினியரிங் பூம் ஆகிடும் பேசிக்கலி. அதனால நமக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வேகன்சிங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆப்ரிக்காவை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-35 கண்ட்ரியில் இந்தியன்ஸ் பூரா வேலை செய்கிறாங்க, இந்தியன் மைனிங் கம்யூனிட்டி வேலை செய்கிறாங்க. கடைசியாக இன்னொரு ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இன்ஜினியர்னு சொன்னீங்க நீங்கள், இப்போ ஒரு மைனிங் இன்ஜினியர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினியாக ஜாயின் பண்ண மாட்டான், கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுவான். அவருக்கு 2 வருஷம் அவர் அந்த ட்ரெயினி முடித்த உடனே அவருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ்னு போஸ்ட் கொடுப்போம். இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவருடைய தகுதிக்கு ஏற்றபடி அந்த பொசிஷன் அவருக்கு கிடைக்குது. அதனால் இது ஒரு வெரி லுக்கரேட்டிவ் இன்ஜினியரிங். முதல் கேள்வி கேட்டீங்க இன்ஜினியரிங் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டீங்க. இன்ஜினியரிங் கட்டாயமாக டவுன் ஆகிட்டு இருந்தது. என்னென்னா மக்கள் எல்லாம் என்ன நினச்சாங்க, ஐடி தான் எல்லாமே பண்ண போகுது, டாமினேட் பண்ண போகுது, கம்ப்யூட்டர் தான் டாமினேட் பண்ண போகுதுன்னு. அந்த ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து கோர் காம்பிடென்ட் கம்பல்சரியாக வேணும். உங்களுடைய துறையை சார்ந்த எல்லா விதமான அறிவு உங்களுக்கு வேணும். அதை தவிர ஐடியை டிரைவராக வச்சுக்கணும். அப்படி தான் இன் ஃபியூச்சர் இருக்க போகுது. இப்போ கட்டாயமாக ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராகவோ மைனிங் இன்ஜினியராகவோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தால் உங்களுக்கு நிறைய வேல்யூ இருக்க போகுது. ஐடிக்கு வேல்யூ இல்லாமல் இல்லை, பட் நிறைய பேர் ஐடிக்கு வர்றதுனால அங்கே காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே இருக்காது, ரைட்டா? உங்களுக்கு ஐடியும் தெரிஞ்சு உங்களோட கோர் இன்ஜினியரிங் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வேல்யூவே தனி, ரைட்? இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இதை முடிச்சுக்கிறேன். நான் ஒரு டாடா ஸ்டீல்லையும் ஜிந்தாலையும் முதல் பேச்சுக்கு போயிருந்தேன். எங்கள் பசங்களெலாம் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு. சார் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் கற்றுக் கொடுக்குறீங்க சார், ரைட்டா? அடுத்தது வந்து சேஃப்டிக்கு என்னென்ன, மைண்ட் சேஃப்டிக்கு என்னென்ன சார் சொல்லி கொடுத்துருக்கீங்க? எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓகே மைன் மிஷினை பற்றி சொல்லி கேட்பார் போல ஒரு கேள்வி, இல்லைனா ஒரு எப்படி சர்ஃபேஸ் மைனிங் எப்படி பண்ணுறது மெத்தட் எப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை, சாஃப்ட்வேர் சேஃப்டி, சேஃப்டி லெஜிஸ்லேஷன், மைண்டில் எப்படி லா ஃபாலோ பண்ணணும், இதுதான் கேள்வி கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. சார் இதெல்லாம் தான் சார் முக்கியமா அப்படின்னா, நல்ல வேலை நாங்கள் வச்சுருந்தோம் எல்லா சப்ஜெக்டும் வச்சுருந்தோம். பட் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணும்போது என்னாகும், நம்ம மைண்ட் மெஷினரி பற்றி சொல்லிக் கொடுப்போம், அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் பேசிக்கலாம். ஸோ அதனால் இன்னைக்கு ட்ரெண்டு மாறுது. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா
கோர் காம்பிடன்ஸ்க்கு நிறைய வேல்யூ இருக்கும். இன்றைக்கு அமெத் யூனிவர்சிட்டியில மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மைனிங் இன்ஜினியரிங் துறையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் கே எஸ் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நம்மிடையே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கார்பரேட் நிறுவனங்களுக்கு மத்தியிலேயே 28 வருட கால அனுபவம் மிக்க ஒரு நபர் அங்கு துறை தலைவராக இருக்காங்க அப்படின்னும் பொழுது, ஒரு நல்ல குருவிடம் நாம் போய் சேரும் பொழுது நிச்சயமாக நாம் செல்லக்கூடிய வழி சரியான வழியாகவும் வழிகாட்டுதல் மிக சிறப்பான வழிகாட்டுதலாகவும் அமையும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த மைனிங் இன்ஜினியரிங் பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க நிச்சயமா கால் பண்ணலாம். இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாரும் போற வழியை தேர்வு செய்யாம எனக்கு தனித்துவமா இருக்கணும், என்கிட்ட ஒரு திறமை இருக்கு, அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு துறை இது அமையுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயமா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேள்வி கேட்கலாம். இன்றைக்கு இந்த மைனிங் இன்ஜினியரிங் பத்தி உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும், அட்மிஷன் சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பா எங்களுக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். வாங்க நம்ம சார் கிட்ட பேசலாம். சார், பிரேக் முன்ன கேட்டிருந்தேன், ஒரு மாணவர் இந்த துறைக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், அவருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் சார்? அதாவது இப்போ வந்து மாடர்ன் ஜென், ஒரு காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஃபிசிக்கலாக ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே மாறிப்போச்சு. இப்போ ஆக்சுவலி எல்லா இடத்துலையுமே ஐடி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட்ஸ் மேனேஜர் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் மைண்ட்ஸ்குள்ளே போயிட்டு வருவார், அவ்வளோதான். 10 நிமிஷம் மிச்சபடி அவர் ஒர்க் பண்ற 10-12 மணி நேரம் கம்ப்யூட்டர் பார்க்க போறாரு. கம்ப்ளீட்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் வரப்போகுது. ஆனா பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பயம் தான் சார், என் பிள்ளைய வந்து மைனிங் அனுப்புறதுன்றது எனக்கு பிடிக்குது பட் அது ரிஸ்கா இருக்குமோ, எனக்கு பயமா இருக்குமே, அவர் போனார்னா சேஃபா வெளியில வருவாங்களா, அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனைகள் வருமா, மன ரீதியா ஒரு பயம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது வருமா, இந்த பயத்தினாலதான் இந்த சுரங்கம் அப்படின்ற அந்த துறைக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க இல்லைங்களா சார்? அதாவது இந்த பயம்லாம் இனிமேல் போயிடும், ஒருமே ப்ராப்ளமே கிடையாது. இப்போ பயங்கிறதே கிடையாது. ஃப்யூச்சர் எப்படின்னா நீங்கள் வந்து இங்கேருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க. இந்த ஒரு நிறைய சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு டெலிஃபோன்லேயே அது நெட்டை திருகு நெட்டை போடு அது மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்படி தான் ரெண்டு மைன்ஸில் இந்தியாவில் சிங்கரேனி காலரிஸ்னு ஒரு கோல் மைன்ஸ் இருக்குது, அங்கே ரோபோட்டிக்ஸ் மூலமாக தான் மைனிங் ஆப்ரேஷனே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரெண்டு மைன்ஸில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னும் சில மைன்ஸ்லாம் செமி ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், லாரியில் வந்து இது மினரல்ஸை ஏற்றி அதை கொண்டு போய் ஸ்டாக் யார்டில் போட்டு ஸ்டாக் யார்ட்லேயே நான் அதை கொண்டு போய் அந்த ப்ராசஸிங் மில்லுக்கு போடுறது எல்லாத்தையுமே இந்த என்டையர் ஃப்ளீட், அதாவது இந்த லாரி மேனேஜ்மெண்ட்டை சேரில் உட்காந்து பண்ணுவார். என்னப்பா 3வது லாரி அங்கேயே நிற்குது 2 நிமிஷமா அப்படிம்பாரு. அந்த மாதிரி வரப்போகுது, அதனால அந்த பயங்கள்லாம் கிடையாது. நீங்கள் மைண்ட்ஸ்குள்ளே நான் 8 மணி நேரம் ஒர்க் பண்ண போகிறேன், 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது இனிமேல். சரியா? அண்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்பர்டீஸ் வரப்போகிறாங்க. இப்போ வந்து இந்த IoT பிக் டேட்டா எல்லாத்தையுமே இதில் கொண்டு வர பார்க்குறோம். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் நாங்கள் வந்து பிக் டேட்டா இன் மைனிங் IoT இன் மைனிங் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி. சரியா? நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரீ ப்ராடக்டாக கொடுப்போம், அப்புறம் அதை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு யூஸ் படுத்துகிற மாதிரி ப்ராடக்டாக கொடுப்பாங்க அது ஆக்சுவலி. சரி, இப்போ டாடா ஸ்டீலோடையும் லார்சன் அண்ட் டியூப்ரோடையும் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சீரியஸாக, அவங்க இது எடுத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பேசிக்கலி எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாத்துலேயுமே அவங்களோட இன்வால்மெண்ட், அவங்களோட ப்ராஜெக்ட் தான் அது. 1 வருஷம் ப்ராஜெக்ட், ஒரு பார்ட் பை பார்ட், ஒரு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 டாபிக் இருக்குன்னா அந்த பிக் டேட்டா ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு 2 ஒருத்தர் பண்ணுவாங்க முதல் வருஷம், அடுத்து 3வது 4வது பண்ணுவாங்க, இப்போ இந்த வருஷம் 5வது 6வது ஒருத்தர் பண்ணுவார். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டிகிரி படிக்கும் போதே அவரோட மைண்டு வந்து மைனிங்ல தான் திங்கிங் இருக்கும், பட் அவர் கம்ப்ளீட்டா அந்த பிக் டேட்டா ஹேண்ட்லிங்கை கத்துப்பார் அவர். அதுதான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும். இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கீங்க, உங்களுடைய திங்கிங் என்லார்ஜ்டாக இருக்கணும், மிச்சபடி எனக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. கொஞ்சம் ஒரு மேத்ஸை கண்டு பயப்படக்கூடாது. ஐடியில் இருக்க போது ஐயோ எனக்கு மேத்ஸ் ஃபோபியான்னு, இப்போ மேத்ஸ் ஃபோபியாவும் தேவையில்லை பேசிக்கலி, சீரியஸாகவே அது இல்லாமல் இருக்கணுமே வழியே வேறு எதுவுமே தேவையில்லை. குவாலிஃபிகேஷன் பிளஸ் டூ படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக இதில் சேரலாம். இப்போ வந்து கவுன்சிலிங்ஸ் அது மாதிரி எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் சேரலாம்.
அதாவது பிளஸ் டூவில் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் படி மேத்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், இருந்தால் போதும், நாங்கள் மிச்சத்தை கற்றுக் கொடுக்குறோம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டு துறைகளில் இருக்கக்கூடியவங்க மேக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ண முடியும், ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு தேவையில்லை. அதை தவிர இன்னைக்கு டிப்ளமா படிச்சிருந்தாங்கன்னா, டிப்ளமா பாலிடெக்னிக் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க டைரக்டாக ரெண்டாவது வருஷத்தில் லேட்டரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ணலாம். அதாவது அவங்க வந்து டென்ல இருந்து 10+3 படிக்கிறாங்க, இங்க வந்து 12+4 படிக்கிறாங்க, அங்க 10+3+3 16 இயர்ஸ், சேம் 16 இயர்ஸ் தான். அதனால இந்த பயங்கள்லாம் தேவையே இல்லை இன் ஃபியூச்சர்ல. ரெண்டாவது இன்னைக்கு பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்க, ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க, டிசிஎஸ் டிசிஎஸ் தான் அந்த சிங்கரேணியில் ரன்னே பண்ணுறாங்க. அதாவது எல்லாரும் இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் கோர் காம்பிடன்ட் இன்ஜினியர்ஸே எடுத்துக்க போகிறாங்க. யார், காக்னசன்ட், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாருமே எடுத்துப்பாங்க, ரைட்டா? இனிமே வந்து ஒரு காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டைப்ரைட்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ அந்த மாதிரி ஐடி தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான், அவ்வளவுதான், அந்த நிலைக்கு மாற போகுது. சோ அதுக்கு இப்பவே வந்து நம்ம மாணவர்களை தயார்படுத்துறதுக்கு நம்ம யுனிவர்சிட்டி தயாரா இருக்கோம், கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா சார்? சோ நம்ம யுனிவர்சிட்டியில குறிப்பா இந்த மைனிங் டிபார்ட்மெண்டினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? லாஸ்ட் பேட்சஸ் அவங்களுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கு சார், அதை பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் முதல் பேட்ச்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆறாங்க, ஒரு காரணமும் இருந்தது, அப்ப இந்த கொரோனா டைட்ல வேற ப்ராப்ளம் இருந்தது. ரெண்டாவது பேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு 23 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு, 26 பேர்ல அதுலேயும் ஒரு 3 பேருக்கு வேலைகள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டிலே இருக்கணுன்றதுக்காக கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாலெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த வேலை வாய்ப்பை பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் சார். அதுக்கு முன்ன ஒரு காலர் வெயிட் பண்ணிருக்காங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலர் சார், அவங்க கிட்ட பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. ராஜ்குமார் பேர், விழுப்புரம். சிறப்பு சார், இன்னைக்கு வந்து நம்ம மைனிங் இன்ஜினியரிங் பத்தி பேசிட்டு இருக்கோம், ப்ரொஃபசர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம், பேசுங்க சார். பேசுங்க சார். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. ராஜ்குமார், விழுப்புரம் சார். சொல்லுங்க சார், இப்ப பிஇ முடிச்சிட்டு எம்எஸ்சி எந்த கண்ட்ரில பண்ணலாம்? ஓகே ஓகே. என்ன பிஇ என்ன படிச்சிருக்காங்க சார்? அமெட் பொறுத்தவரையிலும் கனடால பண்ணலாம், ஆஸ்திரேலியால பண்ணலாம், சரியா? இந்த கனடால எம்எஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயமா போயிடுச்சு இப்போ, சரியா? அதனால இந்த எஜுகேஷன் லோன்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்குது, அதனால நீங்க கனடாலயோ ஆஸ்திரேலியால படிச்சீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு கண்ட்ரீஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்கான ரீசன் இதுதானா சார்? ஈஸியா அட்மிஷன் கிடைக்கும். ஓகேங்க சார். காசு ஜாஸ்தி ஆகாது. இப்போ யூஎஸ்ல படிச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது என்னோட நாலேஜ் பத்தி சொல்றேன், தப்பாவும் இருக்கலாம், ஒரு 60,000-70,000 செலவழிக்கணும் யூஎஸ்ல படிச்சா. வெரஸ் கனடால படிச்சீங்கன்னா அதுல பாதி தான் செலவழிப்பீங்க. ஒரு 20 லட்சம் இருந்ததுன்னா கனடால நீங்க எம்எஸ் முடிச்சிடலாம். முடிக்கும் போதே நீங்க வேலை வாய்ப்புகளும் உண்டு கனடால. ஏன்னா மைனிங்க்கு பொறுத்தவரைலாம் ஆஸ்திரேலியாவும் கனடாவும் தான் ஹாட்ஸ்பாட். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆஸ்திரேலியா எஸ்பெஷலி என்ன பண்ணிட்டாங்கன்னா, they literally captured south africa. Africa la irukkira mines ellathiyume avanga capture pannitaanga. So australia la padichinga africa la vela kadachirum, sulabama vela kadachirum ungalku. Okay, ore oru vishayam, nama africa pombodu konjam nama india mari irukadhu, adu konjam pudhu country, pudhu vidhamana makkal, adala neenga mind la vechikano. Ayyo, na vandu white collar job illa adu, அதனால கொஞ்சம் அந்த கண்ட்ரில போய் இருக்கும்போது உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருந்து. மைனிங் இன்ஜினியரிங் இந்த துறையில எந்தெந்த வாய்ப்புகள் இருக்கு, இந்த துறையில படிப்பதற்கான மாணவர்களுடைய குவாலிட்டிஸ் என்னென்ன, அவங்களுக்கு அமெத் யூனிவர்சிட்டி எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்காங்க அப்படின்றத குறித்து தான் இன்றைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மைனிங் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம். குறிப்பா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே ஏராளமான வளங்கள் வந்து பொதிந்து இருக்கு. அதாவது ஒரு மைனிங் டிபார்ட்மெண்ட்குள்ள போகக்கூடியவங்களுக்கு தான் பல ஆச்சரியங்களை வந்து நேரடியாக பார்த்து அதை உணரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு ஒரு மிக சரியான ஒரு துறையாக நம்மளுடைய அமெத் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய இந்த மைனிங் டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு இருக்காங்க. சார், நம்ம பிரேக் முன்ன கேட்ட க்வெஸ்சனுக்கு நம்ம விளக்கம் போறதுக்கு முன்ன ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம்.
ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே சார், ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இந்த மைனிங் சுரங்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு சார், வெளிநாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது? மைனிங்கை பொறுத்தவரையில் டாப்பாக இருக்கிற கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியாவும் கனடாவும் தான். நம்ம கிட்டத்தட்ட மூணாவது இடத்துல இருக்கோம். நம்ம ரொம்ப நமக்கு நாலேஜ் கிடையாது சைனாவை பற்றி, அதனால் நான் அதை பற்றி கமெண்ட் அதனால தான் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. ரைட்டா, ஆப்ரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக இது முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். சரி, ஆப்ரிக்கா வந்து நம்மளை பீட் பண்ணாலும் பண்ணலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ வளங்கள் இருக்குது. நீங்கள் இந்த வளம் இந்த இந்தியாவில் இந்தியாவோட கனிம வளத்தை பற்றி பேசணுன்னா நமக்கு இன்னொரு 500 வருஷத்துக்கு இரும்புத்தாது இருக்குது. இப்போ கரண்ட்டு ரேட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் 500 வருஷத்துக்கு இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து இன்னும் ஒரு 30-40% நம்ம இன்னும் கண்டுபிடிக்காமையே வேற இருக்குது. கண்டுபிடிச்சதை வச்சு சொன்னீங்கன்னா 500 வருஷத்துக்கு இருக்கு. சரியா, அவ்வளவு வளங்கள் இருக்கு. கொஞ்சம் கோலை பொறுத்தவரையிலும் நிலக்கரியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் மாறுபடுது இப்போ. பேசிக்கலி நிறைய எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க. சிலப்போ பாதி அண்டர் கிரவுண்ட் மைன்ல பாதி விட்டுறாங்க, அதை இப்போ மறுபடியும் அதை மாத்தி ஓபன் காஸ்ட் மைனா மாத்தி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இப்போ மாறிட்டே வருது. பேசிக்கலி சரியா, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கட், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. எல்லாத்துலயுமே மைன்ஸ் இருக்கு மெயின்லி. ஓகேங்க சார், நம்ம கண்டினியூ பண்ணி பேசணும்னு ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர்? வருஷம் மைண்ட் சர்வே இன் பண்ண முடியுமா சார்? மைண்ட் சர்வே ஒரு சப்ஜெக்ட் அதுல. அப்படிங்களா சார்? சரி, நான் உங்ககிட்ட மைண்ட் சர்வே ஒரு சப்ஜெக்ட் அதுல. நீங்க படிக்க போற இன்ஜினியரிங்ல ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு எங்களுக்கு, அட்வான்ஸ் மைண்ட் சர்வேன்னு ஒன்னு இருக்கு, மைண்ட் சர்வேன்னு ஒன்னு இருக்கு. ஓகே சார். அதனால நீங்க டிப்ளமா முடிச்சுட்டு டிப்ளமா படிச்சீங்கன்னா வந்து இங்க இதுல ஜாயின் பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயம், நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு நல்ல கேள்வி. ஒரு அந்த கார்பரேட் பேர் சொல்ல விருப்பப்படல. அவர் வந்து எங்கிட்ட, அவருக்கு 52 வயசு, அவர் எங்கிட்ட வந்து, சார் நான் வந்து டிப்ளமா இன் மைனிங் படிச்சிருக்கேன், நான் ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன் இந்த கார்பரேட்டில், ஆனால் எனக்கு வேல்யூவே இல்லை சார், ஏன்னா நான் டிப்ளமா படிச்சிருக்கேன் அப்படின்னு. இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னாரு. நான் சொன்னேன் 3 வருஷம் வந்து படிங்க. இப்போ வந்து புது ரூல் பிரகாரம், ஏஐசிடி ரூல் பிரகாரம் வயசு கிடையாது, யார் வேணால் எப்போ வேணாலும் படிக்கலாம். அந்த வயது வரம்பெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ. அதனால நீங்க வந்து படிங்க, 3 வருஷம் படிங்க, உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும், மறுபடியும் திரும்பி போங்க. நீங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி லீவ் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு வந்து படிங்க, படிச்சுட்டு போங்க பேசிக்கலி அப்படின்னா. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் பேசிக்கலி. அதனால நீங்க எவ்வளவுதான் நீங்க மைனிங்ல முன்னுக்கு வந்தாலும் டிப்ளமா இருந்தா உங்களை ஒரு ஒரு பார்க்கக்கூடிய பார்வை குறைச்சல தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இதனோட ஒரு ரெப்ரசன்டேஷன் போவாங்க இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ்னு, அங்கே தான் போய் எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறதெல்லாம் சொல்லணும். அவங்க பார்க்கும்போதே ஒரு பிஇ மைனிங்க்கு ஒரு வந்தாருன்னா, ஒருத்தர் வந்தாங்க, அவர் வெறும் மேனேஜராக இருப்பார், இன்னொருத்தர் ஜென்ரல் மேனேஜராக இருப்பார், அவர் டிப்ளமாவாக இருப்பார், அவர் இந்த மேனேஜர்கிட்ட தான் கேள்வியே கேட்பாங்க. அதனால ஒரு அந்த டிகிரிங்கிறது ஒரு பெரிய தகுதி மைனிங்கில். அண்டு ரெண்டாவது விஷயம், டிகிரி படித்தாலே போதுங்கிற அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்குது. மாஸ்டர்ஸ் படிக்கணுன்ற அவசியம் கூட இருக்க மாட்டேங்குது, அவ்வளோ தூரத்துக்கு இவங்க முன்னுக்கு வந்துடுறாங்க எல்லாரும். சூப்பர் சார். ஸோ உங்களுடைய கேள்விக்கு ஒரு சரியான விளக்கம் வந்து ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேட்டல் என்ட்ரியில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் சார்ந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு 1800 1083030 1800 1083030 இந்த எண்ணுக்கு நீங்க அழைச்சீங்கன்னா அட்மிஷன் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் விளக்கம் கிடைக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ,
ஓகே சார், நம்ம மைனிங் பத்தி பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் என்னன்னா, இந்த எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதை பாஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே அப்படின்ட்டு மாணவர்கள் பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? ஆமா, கேட் எக்ஸாம் பத்தி பேசணும். கேட் எக்ஸாம் வந்து நாங்க என்ன பண்றோம், ரெண்டு விதமா இதை அப்ரோச் பண்றோம். ஒன்னு வந்து கேட்டுக்கு கோச்சிங் கொடுக்குறோம் நாங்களே. அதாவது கிட்டத்தட்ட அஞ்சாவது ஆறாவது செமஸ்டர்லேருந்து இது கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் கேட்டுக்கு. சரியா, கேட் கோச்சிங் கொடுக்குறோம். அதனால் அதில் வந்து மக்கள் அதில் குவாலிஃபை ஆகிறாங்க. சில பேர் குவாலிஃபை ஆகிறதில்லை. இந்த குவாலிஃபை ஆகாத மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, அப்ரண்டிஸ் ட்ரெயினியாக எடுத்துக்கிறாங்க பெரிய கம்பெனிஸில். ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் அந்த இப்போ ஜிஎம்டியாக இருந்தால் அவங்களுக்கு 55,000 ரூபா, ஒரு கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இருந்தால் 55,000-60,000 சம்பளம். அது இல்லாமல் இந்த அப்ரண்டிஸ் ட்ரெயினியாக இருந்தால் 15,000 தான் தருவாங்க ஒரு வருஷத்துக்கு. ஆனால் ஒரு வருஷம் அவர் அந்த ட்ரெயினிங் முடிச்சாருன்னா, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் மைண்ட் சேஃப்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷனில் செகண்ட் கிளாஸ் மேனேஜர்னு ஒரு சர்டிஃபிகேட், இந்த ட்ரெயினிங் முடிச்சாலே செகண்ட் கிளாஸ் மேனேஜர்ஸ் கிடைக்குது. இன்னைக்கு செகண்ட் கிளாஸ் மேனேஜர் கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் அதே 60,000 ரேங்க்கு அவர் வந்துடுறாரு. அதாவது ஒரு வருஷம் மட்டும் அவர் எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டிய வருது, எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண வேண்டிய வருது. ஒன்னுன்னா 1.5 வருஷம் ஆகலாம், ஏன்னா சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு ஒரு 3-4 மாசம் ஆகலாம். இந்த சர்டிபிகேட் கிடைச்சா உடனே வேலை கிடைக்கும். சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் எனக்கு வேலை கிடைக்கலையே சார், மேனேஜர் செகண்ட் கிளாஸ் மேனேஜர். நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே இருந்தீங்கன்னா வேலை கிடைக்காது. ஏன்னா நிறைய வந்து நீங்க வந்து வெளி மாநிலங்களுக்கு போகணும், வெளி நாட்டுக்கு போகணும், உங்களோட செகண்ட் கிளாஸ் மேனேஜர் சர்டிபிகேட்டோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. விசாலமா இருக்கணும், நம்ம மைண்ட் செட் வந்து குறுகி வச்சுக்காம விசாலமா இருந்தா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பாகல்கோட்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு கர்நாடகால. ஒரு 10 நாள் முன்னாடி கூட எங்கிட்ட கேட்டாரு, சார் ஒரு 5-6 செகண்ட் கிளாஸ் மேனேஜர் சர்டிபிகேட் இருந்தா கொடுங்க சார் எங்களுக்கு அப்படின்னு. சூப்பர் சார். சில கம்பெனில உங்களுக்கு 60,000-70,000 கிடைக்கும், பெரிய கம்பெனில. சின்ன கம்பெனில 35,000-40,000 கிடைக்கும். பட் என்ன பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட க்ரோத் ஃபாஸ்டா இருக்கும். 5 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு கார்பரேட்ல இருக்கிறவங்க 2-2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. சரியா, அதுவும் வெளிநாடெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் வாங்குவீங்க. அதாவது வித்தின் 4-5 இயர்ஸ் எடுத்தவுடனே உங்கள் சம்பளம் வந்து $3,000-$4,000. அதனால் அந்த ஒரு முக்கியமான விஷயம், மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு, நீங்கள் ஒரு மைன்ஸ் மேனேஜராகவோ எங்கேயோ ஆப்பிரிக்கா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மைன்ஸில் தான் இருக்க போகிறீங்க. அதனால் செலவே கிடையாது. யூ ஆர் கோயிங் டு சேவ் அ லாட் ஆஃப் மணி. அதனால ஒரு 10 வருஷத்துல நிறைய பணம் சேவத்துக்கு வந்து இந்தியாவில் கூட வேலை பார்க்கலாம். ரைட்டா, அதனால ஒரு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. இப்போ ஒரு கார்பரேட்ல இருந்தீங்கன்னா வெளியில சோசியல் லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, இதில் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இதுலயும் மைண்ட்ஸ்லயும் எல்லா விதமான சோசியல் லைஃபும் உண்டு. அது இன்னொரு விஷயம், எல்லா துறையிலுமே பெண்கள் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கால் பதிச்சிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு இருந்தது இல்ல, இதுலயும் எங்களால முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த துறையில பெண்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? பெண்களுக்கு அவேர்னஸ் இல்ல மேடம், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நார்த்ல இருந்தெல்லாம் நிறைய பெண்கள் தான் வராங்க. சரியா, இப்ப எங்களோட ப்ரொஃபசர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லேடி, டாக்டர் பூஜா ஹன்ஸ் தான். அவங்க வந்து நார்த் இந்தியாலேருந்து, ஷி இஸ் ஃப்ரம் பீகார், ஜார்க்கண்ட். அவங்க இங்க வந்து வேலை பார்க்கறாங்க, தைரியமா வந்து வேலை பார்க்கறாங்க. ரைட்டா, யங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவங்க. அதனால நமக்கு அவேர்னஸ் இல்லை. ரெண்டாவது, இந்த துறையை பொறுத்தவரையிலும் 3 விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வேலை வாய்ப்பு நீங்க மைண்ட்ஸ்லயே போய் வேலை பார்ப்பீங்க. ரெண்டாவது வேலை வாய்ப்பு, இந்த மேல வந்து மைண்ட் பிளானிங் பண்றதுக்கு கன்சல்டன்ஸ் இருப்பாங்க. அது வந்து அதுக்கு ஹாஃப் ஒயிட் காலர் ஜாப். அது ஃபீல்டுக்கு போயிட்டு வருவீங்க, பட் ரூம்ல வந்து தான் டிசைன் பண்ணுவீங்க. ரைட்டா, டிசைன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் நிறைய பெண்களுக்கு இருக்கு. ரைட்டா, இன்னைக்கு நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் தன்பாத்ல எல்லாம் 30% வந்து மைனிங்ல வந்து லேடிஸ் தான். 30%. கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஒரு அவேர்னஸ் கம்மியா இருக்கு, ப்ராபபிலி கொஞ்ச நாள்ல அது மாறும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. நான், என் பேர் பிரேமானந்த். எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் கல்பாதுல இருந்து பேசுறேன் மேடம். சிறப்பு சார். சார் இருக்காங்க, உங்க டவுட்ஸ் கேட்கலாம் சார், பேசுங்க.
வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. பிரேமானந்த் ஃப்ரம் கல்பாக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சார். டிவி பாக்காதீங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க சார். டிவி பார்த்தா உங்களுக்கு குழப்பம் ஆகும், நேரா போன்ல பேசுங்க, உங்க க்வெஸ்சன் கேளுங்க சார். ஓகே சார். பையன் வந்து இப்பதான் அந்த வருஷம் தான் பிஇ முடிச்சிருக்காப்ல, அதுக்கு வந்து அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னா என்ன என்ன கோர்ஸ், ஃபர்தரா என்ன கோர்ஸ் எடுத்தா கொஞ்சம் வேலை வாய்ப்பு வர மாதிரி ஏதாவது கோர்ஸ் இருக்கீங்களா? பிஇ என்ன படிச்சிருக்காரு? பிஇல என்ன படிச்சிருக்காங்க சார்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஓகே சார். ஆமா ஆமா. சோ இவங்க பிஜி என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க சார். மைனிங் சார்ந்த சப்ஜெக்ட்ஸ்னா என்னால சொல்ல முடியும், அதுலயே நம்ம சொல்லலாம் சார். மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் எம்இல வந்து அட்வான்ஸ்ட் மைனிங் இன்ஜினியரிங் படிக்கலாம், மினரல் இன்ஜினியரிங் படிக்கலாம், நிறைய துறைகள் இருக்கு. இது நிறைய இடத்துலையும் இருக்கு, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ், அப்புறம் ஐஐடி கரக்பூர், மத்திய பிரதேசில் சாத்னா யூனிவர்சிட்டியில் இருக்கு, நிறைய இடத்துல இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மைனிங்க்கு போகும்பொழுது அவங்களுக்கு எப்படி சார் அது பண்ணிக்க முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிருக்கீங்க, மைனிங் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரையிலும் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆலாக இருக்கணும். மாஸ்டர் ஆஃப் ஆல், ஆல் என்னன்னா உங்களுக்கு மைன் மெஷினரினா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும், மைனில் வென்டிலேஷன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மைனில் சிஸ்டம் எலக்ட்ரிக் சிஸ்டம் பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும், மைனில் சர்வே பண்ணணும்னா சிவில் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும், சரியா? அதனால் எல்லாருமே எங்களுக்கு தேவைப்படுது. அதனால தான் நாங்கள் டிப்ளமா கூட நீங்கள் சிவிலில் முடிச்சிருந்தா இங்கே வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சரியா, நீங்கள் சிவில் படிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கலாம், படிச்சிருந்தாலும் பிஇ மைனிங் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதனால எல்லா விதமான சப்ஜெக்டும் தெரிஞ்சிருக்கணும். மைனிங் வந்து ஒரு காமன் சப்ஜெக்ட் மாதிரி அது. ஆக்சுவலி எங்களுக்கு தேவை எல்லாரும். தனித்துவமான பல்கலைக்கழகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமெத் யூனிவர்சிட்டியினுடைய மைனிங் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டினுடைய துறைத் தலைவர் இங்கு நமக்கான விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காரு, டாக்டர் கே எஸ் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களிடம். தொடர்ந்து நம்ம வந்து இந்த மைனிங் துறையை பத்தி நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு கண்டினியூ பண்ணுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் என்னோட பேர் ராஜா முகமது அலி, நான் கொடைக்கானல இருந்து பேசுறேன் மேடம். சிறப்பு சார். சார் இருக்காங்க, உங்க டவுட்ஸ் கேட்கலாம் சார், பேசுங்க சார். வணக்கம் சார். என்னோட சன் இப்போ வந்து ட்ரிபிள்இ டிப்ளமா முடிச்சிருக்காப்ல சார், டென்த் முடிச்சுட்டு. அவர்கிட்ட அவருக்காக வந்துட்டு பிஇக்கு லேட்டரல் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது கோர்சஸ், ட்ரிபிள்இ இல்லாம வேற ஏதாவது அடிஷனல் கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னோம், நீங்கள் எந்த டிப்ளமா படிச்சிருந்தாலும், பிஇ ட்ரிபிள்இ படிச்சிருந்தாலும் சரி, சிவில் படிச்சிருந்தாலும் நீங்கள் பிஇ மைனிங் இன்ஜினியரிங்க்கு வரலாம். இதில் வேலை வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு எலக்ட்ரிக்கலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி, இதில் வந்து வாய்ப்புகள் அதிகம், மாணவர்கள் கம்மி. அதனால் உடனே நீங்கள் வந்து பிஇ மைனிங் படிச்சிங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ரெண்டாவது வருஷம் நீங்க ஜாயின் பண்ணலாம் டைரக்டா. ஓகே, சோ லேட்டரல் என்ட்ரியில உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. மேல்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு, அட்மிஷன் சார்ந்து நீங்க ஏதேனும் க்வெஸ்சன்ஸ் கேட்கணும் அப்படின்னா நான் ஒரு என் சொல்றேன், அந்த எனக்கு கால் பண்ணுங்க. 1800 1800 1083030, 1800 1083030. இது எனக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா அட்மிஷன் சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்க முடியும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலரும் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், பெயர் சொல்லுங்க சார். மேடம் சதீஷ்குமார் மேடம், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டையிலிருந்து பேசுகிறேன் மேடம். சார் இன்றைக்கு வந்து நம்ம மைனிங் இன்ஜினியரிங் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார், இதை சார்ந்து உங்க கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம், பேசுங்க சார். சரிங்க சார. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். மச்சா வந்து ஃபைனல் இயர் மைனிங் இன்ஜினியரிங் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க சார், இன்ஜினியரிங். அவங்க வந்து இப்ப ஃபாரின் போறணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தே ஃபாரின் போய் ட்ரை பண்ணலாமா, இல்ல அடிஷனலா எதுவும் கோர்சஸ் அந்த மாதிரி எதுவும் ட்ரைனிங் இல்ல அந்த மாதிரி முடிச்சுட்டு எதுவும் பண்ணலாமா சார்? கனடாவும் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரையிலும் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு போறதா இருந்தா ஐஎல்ஸ்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு உங்களுடைய இன்ஜினியரிங்கில் ஒரு 7.0 அதாவது 70% இருந்ததுன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது ஈஸி.
சரியா? அதனால இதுதான், வேற எந்த தகுதியும் கிடையாது. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 70% வச்சிருக்கணும். அது தவிர ஐஎல்ஸ்ல நீங்க ஐ திங்க் 6 out of 9 வாங்கணும், 6 band out of 9 வாங்கணும். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 7 வாங்கினீங்கன்னா நல்ல யூனிவர்சிட்டியில் கிடைக்கும், இல்லை 6.5 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டயர் 2 யூனிவர்சிட்டியில் வேலை இது படிப்பு படிக்கலாம் நீங்கள். பட் நான் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் ஏதாவது இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்கன்னா, மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்கன்னா, முதல்ல ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னா முதல்ல வேலை எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு வேலை வாய்ப்புல அந்த அனுபவத்தை எடுத்துட்டு நீங்க ஃபாரின் போக சொல்றீங்க. ஓகே சார், அது போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு மறுபடியும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ரெண்டு விதமான வழிகளையும் சொல்லிருக்காங்க சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம், ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். சார் உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சார், இல்ல மியூட் பண்ணிடுங்க சார். எனக்கு வந்து ஜியாலஜி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஸ்பெக்டஸ் இன் மைனிங் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பசங்களுக்கு அவேர்னஸ் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு, எங்கெங்க இருக்கு இந்தியா பொறுத்தல, கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் இன்சைட், கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜியாலஜி படிச்சா வேலையே கிடையாது, சரியா? கஷ்டப்பட்டோம். இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது, எங்கே பார்த்தாலும் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மாதம் முன்னாடி 300-400 ஜியாலஜிஸ்ட்டை எஸ்ஆர்கே எடுத்துட்டாங்க. நிறைய கன்சல்டன்சி இருக்குது, எக்ஸ்ப்ளோரேஷன் கன்சல்டன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஜியாலஜிக்கல் வேகன்சி இருக்குது. ஒன்று என்னென்னா, மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கணும், பேச்சுலர்ஸ்க்கு பிஎஸ்சி ஜியாலஜிக்கு வேலை வாய்ப்பு கம்மி, மாஸ்டர்ஸ் எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சிருந்தா இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஐடி கம்பெனிஸ்லேயே எடுத்துக்கிறாங்க. நான் ஐடியில் இருந்தபோது ஆர்எம்எஸ்ஐன்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தபோது, ஒவ்வொரு வருஷமும் சென்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு 10-15 ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு போவோம், ஜியாலஜிஸ்ட்டை. அவங்களெல்லாம் ஆப்ரிக்காவில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒர்க்குக்கு கூட்டிகிட்டு போவோம். அதெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் ஜியாலஜிஸ்ட்டுக்கு இருக்குது. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எங்கள் ஊர் சுற்றியே எனக்கு வேலை வாங்கணும்னு சொல்லக்கூடாது. நீங்கள் உலகத்தில் எங்கே வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட்க்கு நிறைய வேலைகள் இருக்குது, கன்சல்டன்சியில் வேலை இருக்குது. இனி முந்தி அப்போ மாதிரி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமெல்லாம் இப்போ வைக்கிறது இல்லை, ஜிஎஸ்ஐயில் டைரக்ட் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு எடுத்துக்கிறாங்க, லம்ப் லம்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் இந்த தமிழ்நாடு பொறுத்தவரையில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபில் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும். நார்த் இந்தியாவில் மொத்தமாக போகிறாங்க எல்லோரும், அதனால் இது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆயில் இண்டியா லிமிடெட்ல இருக்கு, ஓஎன்ஜிசியில் இருக்கு, எல்லா இடத்துலையுமே வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஜியாலஜிஸ்ட்க்கு வாய்ப்பு இல்லாமையே கிடையாது. டு பி ப்ரிசைஸ், மைனிங் இன்ஜினியர்ஸை விட ஜியாலஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. சூப்பர் சார், சைன் சார், ரொம்ப நன்றி நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு. ஒரு உங்களுடைய மாணவர்களுக்காக ஒரு குருவா நீங்க கால் பண்ணி டவுட்ஸ் கேட்டதற்கு மிக்க நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம் சார். அமெத் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மைனிங் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நோக்கி வரக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? எங்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 2வது வருஷத்திலேருந்தே உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஓரியன்டா பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஒன்று உண்டு. ஒரு ஒரு மாணவனும் முதல்ல ஒரு சர்ஃபேஸ் மைனிங்க்கு ஒரு 15 நாள் ட்ரைனிங் போவாங்க, அப்புறம் அண்டர் கிரவுண்ட் மைனிங்க்கு ஒரு 15 நாள் ட்ரைனிங் போவாங்க. அதை தவிர நாங்கள் ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம் கொடுக்குறோம், சர்பேக் அந்த மாதிரி. அதை தவிர மைண்ட் சேஃப்டி ஆர்கனைசேஷனோட ஒரு மைண்ட் சேஃப்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் நாங்கள். அதை தவிர முக்கியமாக என்னென்னா, அவன் 7வது செமஸ்டர் வரும்போதே அவனை இண்டஸ்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்துடுவோம். அவன் வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய மாணவனாகவே இருக்க மாட்டாங்க 7வது செமஸ்டர்லேருந்து.
ஒரு ஒரு பேருக்கு தான் சில சப்ஜெக்ட்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுப்பேன் வழிய. ஏழாவது செமஸ்டர்லேருந்து இன்டர்ன்ஷிப் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கூட இந்த வருஷத்துலேருந்து எங்களை எடுத்துக்கிறேன், ஜிந்தல் டாட்டாலாம் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார், ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மைனிங்கிறது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதே ஒரு சுரங்கம் போல தான் நான் நினைக்கிறேன். ஒரு கடல் போன்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு ரொம்ப அழகாக இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக உங்களை நம்பி வரக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும்ன்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. இந்த மைனிங் துறை இதனுடைய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு அப்படின்னு தெரிந்தவுடன் நிச்சயமா மாணவர்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பா இவங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க 1800108 3030 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி அட்மிஷன் சார்ந்து உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களையும் நீங்க தீர்த்துக் கொள்ளலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.